மிகவும் உயரமாக இருக்கும் மக்கள் வாழ்க்கைக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த உலகத்தில் உள்ள ரொம்ப ஹைட்டான மக்கள் எப்படி வாழ்கிறாங்கன்றத பார்ப்போம். இந்த ஒரு வீடியோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வாங்க டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு வீடியோ நம்ம முதலாக பார்க்க போகிறது சுல்தான் கோசன். இவரோட உயரத்துக்கு பற்றி கேட்டிங்கன்னா ரொம்பவுமே ஷாக் ஆகிடுவீங்க. இப்போ இவர் 10 அடியில் இருக்காரு. இவர் பேஸ்கெட் பால் தூக்கியெல்லாம் போடுறதால லைட்டாக தட்டினாலே போதும், பேஸ்கெட் பால் விழுந்துடும். 2009 அப்போவே கிட்டத்தட்ட 2.82 மீட்டர் இருந்திருக்காரு, அதாவது 8 ஃபீட்டில் இருந்திருக்காரு. இவர் வந்து நார்மலானவர் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இவர் டர்க்கியை சேர்ந்தவர். அலிபே அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தில் டர்க்கியில் இருக்காரு. இந்த ஒரு சுல்தான் அப்படின்ற இவர் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இவரால் படிக்க முடியல. ஏன்னா இவர் மற்றவங்களோட ரொம்பவுமே ஹைட் ஆகிட்டார் சின்ன வயசுலேயே. அதனால் இவரோட எஜுகேஷனை பாதியிலேயே நிறுத்திட்டாங்க. அதனால் இவர் பார்ட் டைமாக ஃபார்மராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். இவரோட மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இவர் என்ன பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவரால் நார்மல் மனுஷங்க மாதிரி ரெடிமேடில் ட்ரெஸ் எடுக்க முடியல, இவருக்குன்னு தைக்கணும். அப்படி இவருக்குன்னு தைக்கிறப்ப ரொம்ப ரொம்ப பெரிய கால்கள் கைகள் இருக்கிறதுனால இவர் காலுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 126 சென்டிமீட்டரு. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு கைக்கு எடுக்கணும், அதுவும் ஸ்லீவ் லென்த்துக்கு எடுக்கணும், கிட்டத்தட்ட 97 சென்டிமீட்டரில் இவருக்கு துணி எடுத்து தச்சாகணும். அது மட்டும் இல்லாமல் இவர் கை விரல்கள் மற்றும் கால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கால் பாதம் இருந்தது ரொம்பவுமே பெருசு. அது மட்டும் இல்லாமல் ரெக்கார்ட் பிரேக்கிங் லென்த்து 36.5 சென்டிமீட்டர் இவரோட கால் பாதத்துக்கு வாங்கியிருக்காரு. சுல்தான் அப்படின்ற இவருக்கு 2010 அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காமா நைஃப் அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இவரோட பிட்யூட்டரி டியூமர் கிளான் வந்து ரொம்பவும் வளர்ந்துக்கிட்டு போகிறதுனால ஏதாவது பிரச்சனை ஆகிடும்னு சொல்லி யூனிவர்சிட்டி ஆஃப் வர்ஜினியில் வந்து மெடிக்கல் ஸ்கூலில் கண்டக்ட் பண்ணி அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவருக்கு மெடிடேஷன் மாதிரி சில கண்ட்ரோல்லாம் சொல்லி ஏதோ ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க இவரோட. ஏன்னா இவரோட க்ரோத் ஹார்மோன் வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே போகுது. என்னதான் இவ்வளோ குறை இருந்தாலும் மனுஷன் ரொம்பவும் நல்லவர். அதாவது இவரோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க தெருவில் வந்து ஏதாவது ஸ்ட்ரீட் லைட் எரியலைன்னா அது இவர் நின்றுக்கிட்டே மாட்டிடுவார். இதே நார்மலான ஒரு எலக்ட்ரீஷனாக ஏனியை போட்டு ஏறி தான் மாற்றணும், அதுக்கு பதிலாக இவரே வந்து அந்த லைட்டை சரி பண்ணிவிடுவார். அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு ஃபார்மராக இருக்கிறதுனால தூரத்துலேருந்து காக்கா எல்லாமே ஓட்டிடுவார். அது மட்டும் இல்லாமல் எங்கேயாவது கர்டைன் ஸ்க்ரீன்லாம் போடணும்னா அது இவரே மாற்றிடுவார். இதெல்லாமே இவரே சொன்னது, அதுவும் ஜாலியாக தான் சொல்லியிருக்காரு. இவர் நார்மலாக எந்த வேலைக்கும் போக முடியாதனால 2014 அப்போ ஒரு சர்க்கஸ் கம்பெனிக்கு சேர்றாரு. அதுதான் மேஜிக் சர்க்கஸ். அந்த சர்க்கஸில் சமோ அப்படின்ற ஒரு இதை சேர்ந்து இந்த உலகம் ஃபுல்லாக சுற்றி வந்து சர்க்கஸ் ஷோ காமிச்சிட்ருக்காராம். அது மட்டும் இல்லாமல் இவரோட கைவிரல்கள் கிட்டத்தட்ட 28.5 சென்டிமீட்டர் அளவு ரொம்பவுமே பெருசு. என்னடா சொல்கிறது, ரொம்பவும் பாவமாக இருக்கு. இவருக்கெல்லாம் கல்யாணம் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா 2013 அக்டோபர் மாதம் அப்போ இவருக்கு கல்யாணம் நடந்திருக்கு. சைரன் அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனால் இவரோட கிட்டத்தட்ட 10 வருஷம் சின்ன பொண்ணு தான் இந்த ஒரு ஒய்ஃபாக வராங்க. இவங்களுக்கு இருக்கிற முக்கியமான ப்ராப்ளமே கம்யூனிகேஷன் தான். ஏன்னா இவர் டர்க்கிஷ், இவங்க ஒய்ஃப் வந்து அரபிக். இதனாலே வந்து 2021 இவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே டைவர்ஸ் ஆகிடுது. ஆனால் இருந்தாலும் மனுஷன் எதை பற்றியுமே கவலைப்படாமல் ஜாலியாக தான் இருக்காரு இன்றைக்கி வரைக்குமே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்க்கும்போது ஜான் பாரடோ ஃப்ரான்கோ. இவர் பிறந்ததுலேருந்து 10 வருஷமாக இவரால் கொஞ்சம் கூட நவரமே முடியல. ஏன்னா இவருக்கு கிட்டத்தட்ட ஸ்டோன்ஸ் வந்து இவரோட பாடியில் அதிகமாக ஆகிட்டே போயிட்டு இருந்தது. ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 93 ஸ்டோன்ஸ் இவர் பாடியில் வந்ததுனால இவரால் டாய்லெட் கூட போக முடியாது. ஏன்னா இவரோட வெயிட் கிட்டத்தட்ட 347 பவுண்ட்ஸ் அளவு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இவருக்கு 6 வயசு இருக்கிறப்பே இவரோட உடம்புல 10 ஸ்டோன் இருந்ததாகவும், அப்புறம் இவருக்கு 17 வயசு ஆகிறப்ப கிட்டத்தட்ட 36 ஸ்டோன்ஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதாகும், அதுக்கப்புறமா 32 வயசு அப்போ இவரோட உடம்பு கிட்டத்தட்ட 92 ஸ்டோன்ஸ் இவர் உடம்புல வந்து ஃபார்ம் ஆனதுனால இந்த வேர்ல்டுலேயே அதிக ஸ்டோன்ஸ் சேர்த்தவர் இவர் தான் அப்படின்ற ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு இவர் வாங்குறாங்க. அப்புறம் மெக்சிகோலே உள்ள ஒரு ஸ்பெஷலான ஒபிசிட்டி ஹாஸ்பிட்டலில் போய் இவருக்கு காமிக்கிறப்ப இவருக்கு இருக்கிறது தைராய்டு டிஸ்ஃபங்க்ஷன், ஹைப்பர் டென்ஷன். அது மட்டும் இல்லாமல் இவரோட லங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லிக்விடுன்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக ஃபார்ம் ஆகிடுச்சு. இதனாலே பார்த்திங்கன்னா 2017 அப்போ உடம்புல ரொம்பவும் வெயிட் அதிகமாக சேர்ந்துருச்சு. இந்த ஒரு வீடியோ நம்ம மூணாவதாக பார்க்குற ஆள் பேர் ராபர்ட் பெர்சிங் வால்டோ. ஒரு மனுஷன் அதிகபட்ச அளவு 5 அடி இல்லைன்னா 5.75 அப்படியும் இல்லைன்னா 6 அடி தான் இருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு மனுஷன் கிட்டத்தட்ட 8 அடியில் இருக்காரு. இவர் கடைசியாக எப்போ அந்த ஹைட் மெஷர் பண்ணாங்கன்னா June 27, 1940 அப்போ மெஷர் பண்ணியிருக்காங்க. இவர் பிறந்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா February 22, 1918 பிறந்திருக்காரு. ஆனால் இவர் பிறக்கிறப்பே பார்த்தீங்கன்னா நார்மலான குழந்தை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வெயிட் வந்து அதிகமாக இருந்திருக்காரு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3.85 கிலோ வந்து வெயிட் இருந்திருக்காரு. 5 வயசில் எல்லோரும் முட்டிக்கால் சைஸ் இருக்கிறப்ப இவர் 5 வயசில் கிட்டத்தட்ட 5 அடி 4 இன்ச்சஸ் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இவருக்கு 8 வயசு ஆகுது. அப்போ இவருக்கு 5 அடி மற்றும் 11 இன்ச்சஸ் வளர்ந்துருக்காரு. 8 வயசுலேயே ஒரு பையன் வந்து ஒரு பெரிய மனுஷனாலும் வளர்ந்துட்டதுனால இவங்க பேரண்ட்ஸ் ரொம்பவும் பயந்து போய் ஒரு மெடிக்கல் இஷ்யூன்னு சொல்லி டாக்டர்கிட்டலாம் இட்டு போகிறாங்க. அப்புறம் இவர் 13 வயசு ஆகிறப்பே இவர் பாய்ஸ் கார்டாக வந்து சில வேலைகள் செஞ்சுக்கிட்டு வராரு. இவருக்குன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்ட் யூனிஃபார்ம், டென்ட்டு இதெல்லாமே செய்கிறது ரொம்பவுமே கஷ்டமாக இருந்திருக்கு. அப்புறம் இவருக்கு 17 வயசு ஆகிறப்ப கிட்டத்தட்ட இவர் 8 அடி 0.5 இன்ச்சஸ் அளவு வளர்ந்துட்டார். ஒரு டீனேஜ் பையனாக இருக்காரு.
அப்புறமா இவர் டாக்டர் ட்ரீட் போயிருப்பதான் தெரியுது இவருக்கு ஹைப்பர் பிளாசியா அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து இவரோட பிட்யூட்டரி கிளாண்டில் வந்து இருக்குது. இது மூலமாக ஹியூமன் க்ரோத் வந்து ரொம்பவுமே அதிகமாக வளர்ந்துக்கிட்டே வருமா. அதனாலே வந்து டாக்டர்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா இவரோட உடம்பை வந்து நம்மளால் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துமே அது ஸ்டாப் பண்ண முடியாது, ரொம்பவும் கஷ்டம். இதனாலே வந்து ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா 8000 கலோரிஸே இவர் ஏற்ற வேண்டியதாக இருந்தது. அதனால் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் வளர்ந்துட்டு போயிட்டாங்கன்னா அவங்களால நடக்க முடியாது. வீல் சேர்ன்றது இவர் யூஸ் பண்ணதே இல்லையா. 22வது வயசு இவருக்கு தொடரப்ப இவர் இறந்தே போயிட்டாரா. இந்த ஒரு வீடியோ நம்ம நாலாவது பார்க்க போது டால்பிங் சிங் ராணா. இவர் யாருன்னு ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பீங்க, கண்டுபிடிச்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. August 27, 1972 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வெயிட் அதிகமாகவும் ஹைட் அதிகமாகவும் கிட்டத்தட்ட ரொம்பவே கஷ்டப்படுற ஒரு வில்லேஜ் குடும்பத்தில் தான் இவர் பிறக்கிறாரு. பிறந்ததுக்கப்புறம் இவருக்கு கூட 7 siblings பிறக்கிறாங்க. ஒரே நேரத்தில் இல்லை, தனித்தனியாக தான் பிறக்கிறாங்க. எப்படி 7 பேருமே ஒரு புவரான ஃபேமிலிக்கு இப்போ இருக்கிறப்ப இவர் தான் அந்த குடும்பத்தை வந்து கொஞ்சம் மேலே தூக்கிட்டு போகணும். இவரோட ஹைட் இப்போ பார்த்தீங்கன்னா 7 feet 1 inch. அது மட்டும் இவரோட வெயிட் மட்டும் 347 pounds. இவரோட அதிகபட்ச வெயிட்டையும் ஹைட்டையும் வச்சே இவரோட மூலதனத்தை யூஸ் பண்ணி ஒரு செக்யூரிட்டி ஜாபுக்கு வேலைக்கு போகிறாரு. இது மட்டும் இல்லாமல் இவர் செக்யூரிட்டியாக இருக்கிறப்ப ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கூட பழகி அந்த போலீஸ் ஆஃபீஸர் உதவியோட இவரும் வந்து பார்த்திங்கன்னா 1993 அப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸராக ஆகிறாரு. போலீஸாக இருந்தாலும் அவருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, அதனாலே அவரோட ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோக்கல் ஜிம் ட்ரெயினராக ஆகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஜிம்மோட கோச்சாக மாறுறாரு யூஎஸில். என்னதான் இவர் ஒரு நார்மலாக இருந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2000 வருஷத்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்லிங்கில் கலந்துக்கிறாரு. அதுக்கப்புறமா இவருக்கு ஒரு நிக்னேம் வருது, அது பேர் தான் காலி. அதுக்கப்புறம் இவர் ஃபேமஸும் ஆகிறாரு. ஏன்னா இவர் 4 ஹாலிவுட் படத்துலேயோ 2 பாலிவுட் படத்துலேயோ அதுக்கப்புறம் நிறைய டிவி ஷோஸ்லையும் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் கிரேட் காலின்ற பேரையும் இவர் வாங்குறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள பிக்கெஸ்ட் ரெஸ்லிங் ப்ரோக்ராமோட கோச்சாக மாறாரு 2015. அடுத்து இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்குமே இன்னைக்கு வரைக்குமே இது கன்ஃபார்மான்னு தெரியல, ஏஷியாவில் இருக்கிற ஒருத்தருக்கு இப்படி நடந்திருக்கு. அதாவது இவரோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 2000 pounds அளவு இருந்திருக்கு. கொஞ்சம் வருஷத்துக்கு முடியுமே உயிர் வாழ்ந்திருக்காரு. இவரை பார்த்துக்கிறதுக்கு சுத்தமாக ஆளே கிடையாது. இவங்களை பற்றி எந்த விஷயமும் யாருக்குமே தெரியாதனால இவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னோடனே பக்கத்தில் இருக்கிற பீப்புள்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்து இந்த மாதிரி இவரங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி இவங்களை இட்டுட்டு போகிறாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியாவில் இருக்கிற பீப்புளுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரிஞ்சிருக்கு. ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சு எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்தே போயிட்டாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லாரியில் இருக்கிறாங்களே அது இவங்க தான். இவங்களுக்கு சின்ன வயசில் குழந்தையாக இருக்கிறப்ப ரொம்பவுமே வெயிட் அதிகமாக இருக்குது. அதுவும் இவங்க ஃபேமிலி யாருமே இல்லாதனால இவங்களை யாருமே பார்த்துக்க யாரும் ஆள் இல்லை. இவங்க இறந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டும் ஒன்று தந்ததுபடியும் சொல்கிறாங்க. அடுத்து நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறது ஆண்ட்ரூ தி ஜெயிண்ட். இவரை பற்றி கேள்விப்பட்டு இருப்பீங்க. இவர் தான் ஒரு பெரிய ரெஸ்லிங் வீரர், அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ஆக்டர்னு கூட சொல்லலாம். இவருக்கும் பார்த்தீங்கன்னா மற்றவங்க மாதிரி எக்ஸஸ் க்ரோத் ஹார்மோன்ன்றது வளர்ந்துக்கிட்டே வந்தது. இவரோட வெயிட் அண்ட் ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 feet 4 inch. அது மட்டும் இல்லாமல் 500 pounds வெயிட் இவர் இருக்கார். 1966 தான் இவரோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறாரு நார்த் அமெரிக்காவில். வின்சென்ட் அப்படின்ற ஒரு ஹெல்ப்போட ஒரு ப்ரொமோட் பண்ணுறாங்க ஒரு ரெஸ்லிங் ஷோவை, அது யூஎஸ் ஃபுல்லாகவே பரவுது. ஜப்பானில் 1980 அப்போ ஆண்ட்ரியூ வந்து பாபின்றவரோட சண்டை போடுறாரு. 1987 1988 இவர் தான் வந்து ஒரு பெரிய சாம்பியன்ஷிப்புன்ற பட்டத்தையும் வாங்குறாரு. யார்? இந்த ஒரு ஆண்ட்ரியூ தி கெயிண்ட். இவர் பேர் ஆண்ட்ரியூ தான், பார்க்க ரொம்ப ஜெயிண்டிக்காக இருக்கிறதுனால ஆண்ட்ரியூ தி ஜெயிண்ட் அப்படின்ற பேரையும் வாங்குறாரு. ஆனால் இதில் இருக்க ஒரு கசப்பான விஷயம் என்னன்னா இவருக்கு எந்த ஒரு வேர்ல்டு ரெக்கார்டுமே கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் 7000 கலோரிஸு ஆல்கஹால் குடிச்சு மட்டுமே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு ரெஸ்லிங்கோட ஃபைட்டுக்கு எதாவது போறாருன்னா கிட்டத்தட்ட 6 bottles of wine வந்து இவர் குடிச்சிட்டு தான் இருப்பாரா. அது மட்டும் இல்லாமல் இவர் 46 வயசு அப்போ இறந்தும் போயிட்டாரா. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் மூலமாக. என்னடா எல்லாருமே ஆண்களாக இருக்காங்க பெண்களே கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறவங்க ஒரு பெண்ணு தான். இவங்க பேர் எலிசானா சில்வா. பிரேசிலில் உள்ள டாலஸ்ட் உமன் அப்படின்ற பேரை வாங்கியிருக்காங்க. இவங்களோட ஹைட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.7 meters. இவங்களுக்கு 10 வயசு இருக்கிறப்ப சில பேர் சொல்லுவாங்க இது அவங்க அம்மா போட ஜீனாக இருக்கலாம். ஆனால் அவங்க அம்மா வந்து 5 அடி தான், இவங்க அப்பாவும் 5 அடி தான். ஆனால் இவங்க மட்டும்தான் ரொம்பவும் அதிக ஹைட்டில் உள்ளவங்க. சரி, இவ இப்படி வளர்ந்துக்கிட்டே இருக்காளான்னு சொல்லி இவங்க அப்பா அம்மா வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கிட்டு போகிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிகமான காசு வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் கேட்குறதாகவும் அதனால் எங்களால் அந்த ட்ரீட்மெண்ட்லாம் எங்களால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த பொண்ணு வேறு யாருமே காப்பாற்ற ஆள் இல்லைன்னு சொல்லி இவங்களாவே சொல்லி இவங்கள மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நேஷ்னல் டிவி ப்ரோக்ராமில் வந்து ஒரு ஹெல்ப், அதாவது ஒரு பேட்டி மாதிரி கொடுக்குறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் இவங்களுக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கிது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட வளர்ச்சி அதே இதில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் இவங்க ரொம்பவும் வளர்ந்துட்டாங்க. இந்த ஹைட்டை வச்சு இவங்களோட அட்வான்டேஜ் என்னென்னா இவங்க ஒரு பெரிய டிவி ஷோவில் வந்து மாடலாக ஆகுறாங்க. இதை வச்சு அதுக்கப்புறமா
மாடல் ஆகிட்டாங்கன்னா என்ன, அதுக்கப்புறம் இவங்களுக்கு நிறைய டிவி ஷோஸ் அண்ட் ஆட்ஸ் எல்லாம் இவங்களுக்கு நிறைய சான்ஸ் கிடைக்குது, பணக்காரங்களும் ஆகிறாங்க, அப்புறம் கல்யாணம் நடக்குது, ஒரு குழந்தையும் பிறக்குது. ஓகே விட சின்னிக்கான வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறேன். கூடிய சீக்கிரம் நான் அடுத்த வீடியோ போடுறேன். இன்னொரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். டாடா பை பை, சீ யூ.